உலகெங்கிலும் உள்ள கேப்டன் டி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் முக்கியமான ஒரு மூலிகை தைலம். என்ன மூலிகை கொண்டு எப்படி தயாரிக்கலாம்? நிறைய பேருக்கு இப்போது கால் வலி, கை வலி, ஆர்த்தரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இதெல்லாம் தான் இருக்குது. இதையெல்லாம் போக்கக்கூடிய மருந்துகளாக சாப்பிட்றத விட எக்ஸ்டர்னலாகவும் நம்ம தைலங்களை தடவும் போது அந்த வலியிலேருந்து சீக்கிரமாக விடுபடலாம். அந்த மாதிரி நான் உங்களுக்கு தயாரித்து காமிச்ச ஒரு தைலம் தான் வாத நாராயணன் தைலம். அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இப்போ அதே போல் பூமி சக்கரை கிழங்கு, இதை வைத்து எப்படி நம்ம ஒரு தைலம் பண்ணலாம்? இந்த வலி வீக்கங்கள், யூரிக் ஆசிட்னால் வரக்கூடிய கவுட் என்று சொல்லக்கூடிய அந்த நோயினாலையும் வலி வீக்கங்கள் வரும். அதே மாதிரி ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் வலி வீக்கங்கள் இருக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகளால் முட்டு வீக்கம், கால் கழி வீக்கம், பக்கவாதம் வந்தவர்களுக்கு நரம்பு வலியே வரும். இவற்றை எல்லாம் போகக்கூடிய தைலம் தான் இன்றைக்கி நம்ம தயார் பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா பூமி சக்கரை கிழங்கு, நல்லெண்ணெய், இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம இதை பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு ஒரு 250 ml 250 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். பூமி சக்கரை கிழங்கு வந்து ஒரு 30 g அந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நீர் விட்டு முதல்ல குழச்சிக்கிறணும். ரொம்பவும் தண்ணியாக வேண்டாம், ரொம்பவும் கட்டியாக வேண்டாம். ஓரளவுக்கு நம்ம அதில் போடுற மாதிரி, எண்ணெயில் போடுற மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துட்டால் கூட எண்ணெயில் போடும்போது 30 g இருக்கிறான்னு பார்த்துட்டு போடுங்க. ஒரு 300 ml 300 ml 30 g நம்மளுடைய நிகழ்ச்சியில் அளவுகள் தான் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்லிட்டு வருவோம். அதுதான் நம்மளோட ஸ்பெஷல். இப்போது எண்ணெயை ஊற்றுறோம். எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் இதை நம்ம வந்து போடலாம். இப்போ இந்த பூமி சக்கரை கிழங்கை வந்து வெந்நீர், இப்போ நான் தண்ணீர் விட்டினேன், அதுக்கு பதில் வெந்நீர் விடணும். வெந்நீர் விட்டு நம்ம பேஸ்ட் ஆக்கி, எப்படி நம்ம ஊமத்தை இலையை பச்சரிசியோடு அரைச்சி களி கிண்டணுமோ அதே மாதிரி வெந்நீர் விட்டு களி கிண்டி வீக்கங்களுக்கு போட அதுவும் சரியாயிடும். நமக்கு 10 போடுற மாதிரி நம்ம போடுவோம் இல்லையா, அது மாதிரியும் இதை போடலாம். இந்த பூமி சக்கரை கிழங்கு பவுடர் இருக்கு இல்லையா, இந்த பவுடர், இந்த பவுடரில் 2 g அளவுக்கு எடுத்து தேனோட கலந்து சாப்பிட என்னென்ன நோய்கள் போகுன்றத ஒரு லிஸ்ட்டு போட்டு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இந்த பூமி சக்கரை கிழங்கு 2 g தேனோடு சாப்பிட உதிரச்சிக்கல் போகும், மாரடைப்பு இருதய நோய் போகும், அதுக்கப்புறம் தோல் நோய்கள் போகும், காமாலை போகும், வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் போகும், அடிக்கிட்டே போனால் எனக்கு மூச்சு நிற்கும், அவ்வளோ இருக்குது, அவ்வளோ இருக்குது. பூமி சக்கரை கிழங்கு ஒரு சின்ன பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த கிழங்குலேருந்து இவ்வளோ விஷயம் இருக்குது. அது எப்போ நமக்கு தெரியும்? இது நேச்சுரோபதியா, அலோபதியா, ஆயுர்வேதாவா, யுனானியா இப்படி கேட்டுகிட்டே போகிறீங்க. பூமிக்கு அடியில் இருக்கிற கிழங்கை எடுத்து அந்த கிழங்கோட பவுடரோட தேன் கொடுத்து சாப்பிடும்போது அது உணவு, உணவை மருந்தாக்கி காமிக்கிறோம். நம் உணவே நமக்கு மருந்து, அதுதான் உணவையே மருந்தாக்கி நம்ம நோயை விரட்டக்கூடிய ஒரு இயற்கை மருத்துவம், பாரம்பரிய வைத்தியம் தான் இந்த நேச்சுரோபதி சிஸ்டம். இப்போது எண்ணெய் சூடாயிருச்சு பாருங்கள். நான் எப்படி உடனே டக்குன்னு போட்டு அந்த சூடான எண்ணெய் முகத்தில் வந்து அதுக்கு ஒரு கொப்பளம், அதுக்கு தீ கொப்பளத்துக்கு நான் அப்புறம் ஒரு எபிசோடில் சொல்லணும். அதனால் கேர்ஃபுல்லாக போடுங்க, மெதுவாக போடுங்க. தேர்ட்டி கிராம் போதும்னு நினைக்கிறேன். நம்ம வேணால் ஸ்டாப் பண்ணிக்கலாம். எடுக்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துட்டாலும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு நிறைய எண்ணெய் காய்ச்சிருக்கோம் இல்லையா, நம்ம எவ்வளோ எண்ணெய் காய்ச்சிருக்கோம். மத்தன் தைலம், அப்புறம் கரிசலாங்கண்ணி தைலம், பொன்னாங்கண்ணி தைலம் எல்லாம் காய்ச்சிருக்கோம். அதே மெத்தடில் தான் இதுவும் நம்ம காய்ச்ச போகிறோம்.
ஏனா சம்டைம்ஸ் நமக்கு வந்து வாதனாராயணன் கிடைக்காது அது மாதிரி வாதனாராயணன் கிடைக்காத நேரத்துல நாம இது ரெடிமேடா கிடைக்கும் பூமி சக்கரை கிழங்குன்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடைகள்ல எல்லாம் நீங்க கேக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் அத வெச்சு நீங்க பண்ணிக்கலாம் உங்களுடைய தேவைகள் என்னன்னு நீங்க கடிதம் மூலமா எழுதுங்க அது அதுக்கேத்த மாதிரி நான் வர அடுத்தடுத்து வர்ற எபிசோட்ல எல்லாம் உங்களுக்கு நான் செய்து காமிக்கிறேன் கடிதங்கள் எழுதுங்க அப்புறம் ஒரு சின்ன விஷயம் நிறைய லேண்ட் வச்சிருக்கோம் தக்காளி போடுறோம் வெங்காயம் போடுறோம் முட்டைக்கோஸ் போடுறோம் அது அப்படியே உழுதுறோம் விலை கிடைக்கல அப்படின்றவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள் உங்களுடைய பூமியில் மூலிகை செடிகளை போடுங்க அதனால உங்களுக்கு நிறைய லாபம் வரும் அப்படி உங்களுக்கு போடணும்னு ஆசைப்படுறவங்க என்ன மாதிரி மூலிகை செடி போடலாம் அதற்கு தேவையான விதைகள் என்ன அப்படின்னாலாம் எங்கள்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலேவும் நாங்களே உங்களுக்கு அந்த வழிமுறைகளை சொல்லுவோம் அந்த மூலிகைகளை நீங்கள் எங்களுக்கே எங்களை மாதிரி இந்த இயற்கை வைத்தியர்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கலான்றதை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா விவசாய பெருமக்கள் வந்து ரொம்ப இந்த லாக்டவுனில் தக்காளியை கொட்டணும் லாரி லாரியாக கொட்டணும் முட்டைக்கோசை உழுதுட்டோம் அப்படிலாம் சொல்லும்போது ஏன் இந்த மூலிகைகளை வந்து நீங்கள் காய வச்சு எடுத்து விற்றுக்கலாம் அப்படி ஒரு உடனே பச்சையாக விற்கணுன்ற அவசியமே கிடையாது அதனால் உங்களுக்கு லாபமாக இருக்கும் எங்களுக்கும் மூலிகைகள் கிடைக்க மாட்டேங்குது அதுவும் உதவியாக இருக்குன்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த மெசேஜ் நான் இந்த எபிசோட் மூலமா தெரிவிக்கிறேன் பாருங்கள் இந்த நேரம் மாறிடுச்சு பாருங்கள் எண்ணெயோட நேரம் மாறிடுச்சு எப்பயும் நான் உங்களுக்கு காமிப்பேன் இல்லையா பாருங்கள் எவ்வளோ கோல்டன் கலராக இருக்குது பாருங்கள் கோல்டு கூட வாங்கிடலாம் ஆனால் வலியை போக்கக்கூடிய தைலம் வாங்க முடியாது இல்லையா இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து கருப்பாகிடும் கருப்பாக நம்ம விட மாட்டோம் கொஞ்சம் அதுவும் ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம் அதோடய எசன்ஸ் எல்லாம் இறங்கணும் இல்லையா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் நம்ம வீட்டில் தட்டை முறுக்கெல்லாம் சுடுவோம்ல அந்த அளவுக்கு எடுப்போம் தட்டை முறுக்கெல்லாம் போட்டுட்டு எபிசோடு வேறு ஏதாவது சீரியல்லாம் பார்த்தோம்னா அப்புறம் கறியே கறிக்கட்டை ஆகிடும் ஆனால் கிட்டேயே இருந்து பண்ணணும் இந்த தைலமும் பக்கத்துலேயே இருந்து தான் நீங்கள் பண்ணணும் ஓகே கரெக்டாக வந்துருச்சு இந்த எண்ணெயை நீங்களே உங்கள் வீட்டில் தயார் பண்ணி பக்கவாதம் இருக்கிறவங்களும் நரம்பு வலி இருக்கிறவங்களும் எல்லாருமா உங்களோட வழிகளெல்லாம் போனதுக்கப்புறம் கடிதம் எழுத மறந்துடாதீங்க கரெக்ட் பக்குவமாக வந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாமா பாருங்கள் ஓகே இந்த பாருங்கள் இந்த கலர் எந்த கலர் காமிக்கிறேன் இப்போது அந்த நம்ம போட்டோமே பூமி சக்கரை கிழங்கு எவ்வளோ ஒயிட்டாக போட்டோம் அது வந்து இந்த கலரில் வந்ததுக்கப்புறம் இதுதான் கரெக்டு பக்குவம் அதை எடுத்து அந்த மாதிரி தேய்ங்க வலியும் வேதனையும் உள்ள இடங்களில் தேய்ங்க தேய்ச்சி முடித்த உடனே உங்களுடைய வலியெல்லாம் பறந்து போயிடும் என்ன நேயர்களே பக்கவாதம் சூளை முட்டு வீக்கம் கால் கை வலி எல்லாவற்றிற்கும் அருமையான ஒரு தைலம் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன் பூமி சக்கரை கிழங்கு பவுடர் அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் கலந்து தயாரித்த தைலம் இதை நீங்கள் எல்லாரும் கட்டாயம் வீட்டில் செஞ்சு உங்களுடைய வழிகளெல்லாம் போக்கிட்டு கடிதம் எழுதி எங்களுக்கு உங்களோட ஃபீட்பேக்கை தெரிவிக்கணும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு மூலிகையோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்